ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, சிஎஸ்சியில் வந்து எப்படி நம்ம பேன் கார்டு அப்ளை பண்ண போறோம். அதாவது பேன் கார்டில் வந்து நியூ பேன் கார்டு, கரெக்ஷன் பேன் கார்டு எல்லாமே பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு பேன் கார்டு வந்து எப்படி சிஎஸ்சியில் கரெக்ஷன் அப்ளை பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பேன் கார்டில் வந்து லாகின் பண்ணிக்கணும். சிஎஸ்சி ஐடி மூலமாக சிஎஸ்சி பேன் லாகின் அப்படி கொடுத்தீங்கனாலே சிஎஸ்சியோட லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் இதில் போய் லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணிட்டு உள்ளே போய் இதில் வந்து விஎல்இ யூஸர் பண்ணிடுவேன். இதில் இப்போ நீங்கள் உள்ளே போங்க. உள்ளே போனதுக்கப்புறம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணோம், அவர் அவங்களோட ஐடியில் உள்ளே போயிருங்க. சிஎஸ்சி ஐடி மூலமாக உள்ளே போயிருங்க. உள்ளே போனதுக்கப்புறம் பேனோட டாஸ்க் போர்டு ஓப்பன் ஆயிரும். இதுதான் நமக்கு சிஎஸ்சி மூலமாக கொடுத்த பேன் கார்டோட டாஸ்க் போர்ட். இதில் வந்து நமக்கு என்னென்ன ஆப்ஷனும் எல்லாமே இருக்கும். இது வந்து அப்படியே நியூ பேன் கார்டு அப்ளை, சேஞ்ச் ஆர் கரெக்ஷன், பேன் அப்ஜெக்ஷன், ட்ராக் பேன் கார்டு, நம்ம எத்தனை பேன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறது, ஃபிசிக்கல் டாக்குமெண்ட் போட்டு கொஞ்சம் அதர் சர்வீஸ் நம்மளோட ப்ரொஃபைல் எல்லாம் பார்த்துக்கலாம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போதை வந்து கரெக்ஷன் எப்படி அப்ளை பண்ணுறதான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நியூ அப்ளை பண்ணுறது பார்த்துருக்கோம். இப்போ கரெக்ஷனை பார்க்க போகிறோம். இப்படி கரெக்ஷன் அப்ளை பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு இப்போ லைவாக காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு அப்படி கரெக்ஷனில் போய்ட்டு ரெக்வெஸ்ட் ஆர் சேஞ்ச் கரெக்ஷன் பேன் டேட்டா அதை கிளிக் பண்ணிடுங்க. இதை வந்து நீங்கள் 3 நிமிஷத்தில் ஃபுல்லப் பண்ணி ஆகணும். இல்லைன்னு சொன்னால் அந்த டைம் வருது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே நம்ம கரெக்டாக ஃபுல்லப் பண்ணணும். இண்டிவிஜுவல் இதில் என்ன காட்டுதுன்னா, ஸ்டேட்டஸ் ஆஃப் அப்ளிகேஷன் இண்டிவிஜுவல்னால் நம்ம தனிப்பட்ட மனிதன், அதான் வந்து இண்டிவிஜுவல். அந்த கம்பெனி பேன் கார்டு, கவர்மெண்ட்டு இப்போ அந்த மாதிரி வரதெல்லாம் தனியில் வந்தோம், நம்ம வந்து இண்டிவிஜுவலாக தான் வருவோம். அதனால் இண்டிவிஜுவல் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பழைய கரெக்ஷனால பழைய பேன் கார்டு ஜெராக்ஸ் நமக்கு வந்து வேணும். அவங்களோட பேன் டீட்டெயில் தெரிஞ்சால் மட்டும்தான் கரெக்ஷன் பண்ண முடியும். அதனால் கரெக்ஷனில் வந்து அவங்க பழைய டீட்டெயில் அப்படியே கொடுத்துக்கிறேன். ஓகே, ரீஎன்டர் பேன், அதாவது பேன் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். நீங்கள் ஒரு வேளை தப்பு பண்ணிட்டீங்கனாலும் ரெண்டாவது வெட்டும்போது எரர் வரும். அதனால் கரெக்டாக பார்த்து டாக்குமெண்ட்டில் என்ன இருக்கோ அந்த இதில் அதை அப்படியே அடிச்சுக்கோங்க. நம்பர் எதுவும் மிஸ் ஆகிடாமல் சேஞ்ச் ஆகிடாமல் ஓகே கொடுத்துருங்க. இங்கே இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா, ப்ளீஸ் டிக் மார்க் போனால் வந்து டிக் மார்க் கொடுக்கணும். நமக்கு எதெல்லாம் சேஞ்ச் பண்ணணுமோ அதெல்லாம் டிக் மார்க் கொடுக்கணும். இப்போ நமக்கு இந்த இதில் என்ன கரெக்ஷன்னா, நேம் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து போத் ஃபிசிக்கல் ஆர் இபேன் கொடுத்துருங்க, அதுதான் நல்லது. இப்போ வந்து நேம் வந்து கரெக்ஷன் பண்ணணும். இதில் முன்னாடி வந்து ஒரு சின்ன எழுத்து வந்து நமக்கு தப்பாக இருக்குது, ஃபெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. அதை வந்து எப்படி சரி பண்ணுறோம் அதுதான் மேட்ரு. இப்போ ஆதார் கார்டில் வந்து பேர் எப்படி இருக்கோ அதை வந்து சின்ன திருத்தம் கூட இல்லாமல் அப்படியே போட்டுருங்க. ஆதார் கார்டில் இருக்கபடி போட்டால் தான் நம்ம கரெக்டான இது கிடைக்கும். ஓகே, இதை முடிச்சுட்டு டிடிலாக் பேரனில் வந்து அவங்களோட அப்பா பேர் பழைய பேன் கார்டில் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதை அப்படியே என்ட்ரு பண்ணிக்கோங்க. பேரை வந்து பிள்ளை முடிச்சுக்கலாம், கரெக்டாக அடிச்சிருங்க. ஓகே, முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டேட் ஆஃப் பர்த் போட்டுங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து ஆதார் லைனாக இருக்குது.
அதுக்கப்புறம் வந்து ஃபீமேலுங்க, அதனால் ஃபீமேல் வந்து அப்படியே போட்டலாம், அதில் ஒன்றும் சேஞ்ச் கிடையாது. ஓகே, இப்போ வந்து கரெக்ஷனில் வந்து எப்போயுமே ஃபோட்டோ சிக்னேச்சர் அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணிடணும், ஓகேவா? அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அட்ரஸ் வந்து இதில் வந்து ரெசிடென்ஸ், அதாவது அவங்க ஏபிடி அட்ரஸ் தான் கொடுக்கணும், அட்ரஸ் கூட தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, வந்து கரெக்டாக அட்ரஸை டைப் பண்ணிக்கோங்க. பாண்டிய நகர் இதை மொபைல் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணிக்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா முன்னாடி வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியாது. இப்போ வந்து கரண்டில் இருக்க நம்பரை நீங்கள் கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ், நாளை பின்னா ஏதாவது மிஸ் ஆகிடுச்சினாலும் நீங்கள் அந்த நம்பரை வச்சு நம்ம பேனு இ பேனு அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம், ஒரிஜினலுக்கு ரீப்ரிண்ட் கொடுத்துக்கலாம். அதனால் வந்து எப்பயுமே நீங்கள் கரெக்ஷன் வந்துச்சுனாலே மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணிக்கிறது நல்லது, உங்களுக்கு ஒரு பயனுள்ள விஷயமா இருக்கும். இப்போ அதேமாதிரி ஆதார் நம்பரை கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. ரீஎன்டர் கேட்குது, மறுபடியும் ஆதார் நம்பரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கரெக்டாக எண்ணி. முடிச்சுட்டு நேம் அஸ்பர் ஆதார் கார்டு, இது ரொம்ப முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ். நேம் வந்து ஆதார் கார்டில் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் கொஞ்சம் கூட மாற்றாமல் அப்படியே அடிக்கணும். புள்ளி வச்சா புள்ளி வைக்கணும், நீங்கள் வாட்டுக்கு அவங்க பேசி கொடுத்தாங்கன்னா பேசி விடணும், உங்கள் நீ வாட்டுக்கு அதெல்லாம் பார்த்து பண்ணணும். இப்படி பண்ணால் மட்டும் தான் நமக்கு வந்து பேன் கார்டு வந்து மிஸ்மேட்ச் வராது, உடனே வந்து நமக்கு மேட்ச் ஆகும், நிறையா ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகும். இதில் நீங்கள் லேசாக ஒரு ப்ளே பண்ணாலும் மிஸ்மேட்ச் ஆகாது, ஏகப்பட்ட ப்ராப்ளம் வரும். அதனால் ஒரு தடவை இரண்டு தடவை நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஒரு செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்கள் பேன் கார்டோட நம்பரை மறுபடியும் ஒரு கடை என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஹிம்செல்ஃப் கரிசெல்ஃப் கொடுத்துருங்க, டாக்குமெண்ட் வந்து ரெண்டு டாக்குமெண்ட் வைக்க போகிறோம், பிளேஸ் வந்து கரெக்ஷன் நேம், அதாவது சேஞ்ச் இன் நேம் கொடுக்கல, வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் தான் இருக்குது, அதை நம்ம கரெக்ஷன் தான் பண்ண போகிறோம். அதனால் வந்து இதுக்கு வந்து மஸ்ட்டு வந்து ஆதார், ஆதார் காப்பி எப்படி இருக்கோ அதை தான் நீங்கள் வைக்கணும், நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா வேறு எதுவும் வச்சிங்கன்னா உங்களுக்கு அக்செப்ட் ஆகாது, ஆனால் பெரும்பாலும் ஆதாரம் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு தடவை ரெண்டு தடவை போய் மேலே போய் நல்லா செக் பண்ணிடுங்க, பேர்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கோமா, எல்லாம் கொடுத்தோம்னா ஒரு தடவை ரெண்டு தடவை பார்த்துக்குங்க. அதனால் வந்து பொறுமையாக பார்த்துட்டு ஒரு தடவை ரெண்டு தடவை நல்லா செக் பண்ணிவிட்டு கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொடுத்துட்டா வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி வரும். இதை வந்து இப்போ நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க.
இப்போ இதெல்லாம் சேவ் பண்ணியாச்சு. சேவ் பண்ணதுக்கப்புறம் இது வந்து பேமெண்ட் கட்டணும். பேமெண்ட் எப்போ கட்ட முடியும்னா, நம்ம அந்த டாக்குமெண்ட் எல்லாம் ஃபுல்லப் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணும்போது தான் பேமெண்ட் கட்ட முடியும். கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் பண்ணிட்டோம், ஆன்லைன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணியாச்சு. நம்ம என்ன பண்ணணும், டாக்குமெண்ட்டில் அதாவது இந்த ஃபார்மில் வந்து ஃபோட்டோ சைன் எல்லாம் வாங்கணும். இதெல்லாம் வாங்கிட்டு மறுபடியும் நம்ம அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிட்டு தான் பேமெண்ட் கட்ட முடியும். ஆனால் அதை எப்படி கொஞ்சம் கரெக்டாக பாருங்கள். அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் கொடுக்கணும். பேமெண்ட் பண்ணிட்டா தான் நமக்கு வந்து அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லி காமிக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், மறுபடியும் அதில் போய் டாக்குமெண்ட் அப்லோடு, இப்போ அப்ளை சேஞ்ச் அண்ட் கரெக்ஷன் இருக்கா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைம் நான் டாக்குமெண்ட் ஃபில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதனால் நம்ம மறுபடியும் அந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து எப்பயும் போல் சிஹெச்ஜி பேன் லாகின் கொடுத்துருங்க. அந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணேன், ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால் டைம் முடிஞ்சு போயிடுச்சு. மறுபடியும் நீங்கள் நம்ம எப்பயும் போல் முன்னாடி லாகின் பண்ணி ஐடியா வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. உங்கள் ஐடியில் போய் லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண போகிறோம். முன்னாடி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதனால் எக்ஸிட் ஆயிடுச்சு. மறுபடியும் இப்போ நீங்கள் இதில் வந்தீங்கன்னா அப்லோட் டாக்குமெண்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இப்போ இதில் வந்து எனக்கு ஏற்கனவே நான் ரெண்டு மூணு பேருக்கு பண்ணியிருக்கேன், அவங்களுக்கு நான் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம இப்போ பண்ணவங்களுக்கு நம்ம பண்ண போகிறோம். ராமச்சந்திரன் சந்தானாதி இவங்களுக்கு தான் இப்போ பண்ணோம். ஓகே, அப்லோடு அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டு ஃபோட்டோ சிக்னேச்சர் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு தான் எனக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதில் போய் இதில் ப்ரோஸில் போய் டாக்குமெண்ட் எடுத்து வைக்கணும். நமக்கு அப்ளிகேஷன் வந்து உங்களோட ஃபோட்டோ சைன் எடுத்துட்டு அப்லோடு கொடுத்துருங்க. அப்லோடு கொடுத்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா லோட் ஆகிட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும், பேமெண்ட்டு கேட்வே ஓப்பன் ஆகும். இப்போ வந்து நம்ம வந்து பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் வந்து பண்ணுங்க. பேமெண்ட் சக்ஸஸ். சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மறுபடியும் அந்த பேன் வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு மேட்ச்சுடா மிஸ் மேட்ச்சுடா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நாட் மேட்ச்சுடு வந்துருச்சு. இப்போ என்னாச்சுன்னா அவங்க அந்த இதுவும் அதாவது ஆதார் கார்டில் இருக்கிறதும் இதுவும் நாட் மேட்ச்சுடு வந்துருச்சு. இப்படி தான் நம்ம சிஎஸ்சியில் பேன் கார்டு அப்ளை பண்ணணும். இதே போன்ற வீடியோக்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.